வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சன் ஃபைல் மூலிமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு ஓப்பன் இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஓ. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன். இப்போ ஓப்பன் பண்ண ஃபோட்டோ வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவு கிராப் பண்ண போகிறோம். அதுக்கு கிராப் டூல் கிளிக் பண்ணிட்டு இது வந்து 1.5 இன்ச் செட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் ஹைட் வந்து 2 இன்ச் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெசல்யூஷன் வந்து 200 செட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ சென்டரை வச்சு கரெக்டாக கிராப் பண்ணிக்கிறோம். கிராப் பண்ணிட்டு ஃபோட்டோ சென்டராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போது ஆக்சன் ஃபைல் மூலிமா 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ண போகிறோம். விண்டோஸில் போயிட்டு ஆக்சன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சன்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஆக்சன்ஸ் ஃபைலில் டபுள் ஆரோ இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் ஆக்சன் கொடுத்துருங்க. கிளியர் ஆல் ஆக்சன் கொடுத்ததுக்கப்புறம் டெலிட் ஆல் ஆக்சன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆக்சன்ஸ் ஃபைல் இருந்ததெல்லாம் டெலிட் ஆகும். இப்போது நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஆக்சன் ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு 8 பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு இருக்க, இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஆக்சன்ஸ் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா 8 பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு வந்துச்சா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனால் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சைஸுக்கு வேணுமா அந்த சைஸுக்கு ஃபோட்டோவை கிராப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவை கிராப் ஆகி 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக செலக்ட் ஆகி இங்கே வந்திருக்கும். 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துச்சா. இப்போது பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு பேஜ் செட்டப் போயிட்டு பேஜ் செட்டப்பில் A4 ஷீட் கொடுத்துக்கோங்க. A4 ஷீட் கொடுத்துட்டு இப்போது ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து சென்டராக வரும். அதனால் இந்த சென்டர் இமேஜுங்கிறத அன்கிளிக் பண்ணிட்டு பொசிஷன்ஸ் வந்து 0 பண்ணிக்கிறோம். 0 பண்ணும்போது ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிறது வந்து கார்னர் சைடு போயிடும். அப்போது நம்மளுக்கு கீழே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் வரும். அப்புறம் பிரிண்ட் கொடுத்துங்க. பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பிரிண்டரில் வேணுமோ அந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பிரிண்டிங் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் பேஜ் சைஸ் அதை A4 மாற்றிக்கோங்க. அடுத்தது பிரிண்ட் குவாலிட்டியை வந்து ஹை செட் பண்ணிட்டு பிரிண்ட்டுக்கு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு.